நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் தேடி வந்த இயேசு ஊழியத்தின் மூலமாகவும் உங்களை மீண்டுமாக இந்த மாலை வேளையிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை உங்கள் முன் வைக்கும் முன்னால் இன்னைக்கு உலகத்தில் அநேக துணைகள் உண்டு. நான் நம்பியிருக்கிற அநேகரை நாம் துணையாய் வைத்திருப்போம். இவர்களின் பக்கத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் எனக்கு பக்க பலமாக இருக்கிறார்கள், இவர்கள் எனக்கு துணையாக இருக்கிறார்கள், என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இவர்கள் என்னோடு கூட வருவார்கள் என்று சொல்லி நாம் அநேகரை நினைத்திருப்போம். உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாருமே எனக்கு துணை என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் எல்லாரும் துணையாக இருப்பார்களா என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் எல்லா துணைகளும் நம்மை விட்டு விலகி போவார்கள். ஆனால் இந்த உலகத்திலே, துணையில்லாத இந்த உலகத்திலே நமக்கு ஒரு துணை உண்டானால் அவர்தான் இயேசு. அந்த இயேசு நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நாம் எந்த காரியத்தில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். இன்றைக்கு நான் துணையில்லாதபடி வாழ்கிறேன், எனக்கு எந்த துணையும் இல்லை, திருமணமாகி சிறு வயதிலேயே நான் என் துணையை இழந்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் கண்ணீர் சிந்துவீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒருவேளை எனக்கு பெற்றோர் இல்லை, எனக்கு துணையாக யாருமே இல்லை என்று சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களோடும் பேசுகிறார். வேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பிள்ளைகளெல்லாம் துணையாக இருப்பார்கள் என்று சொல்லி நான் படிக்க வைத்து பெரிய ஆளாக்கினேன், அவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்த பின்பாடு தாய் தகப்பனை மறந்து போனார்கள் என்று சொல்லி, என் பிள்ளைகள் என்னை மறந்து போனார்களே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருப்பீர்களானால் இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிப்போம் ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், எவ்வளவு உரிமையோடு கூட பேசுகிறேன், நான் உன் தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன், நான் உன் கர்த்தர், உனக்கு சொந்தமானவர். இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களை போய் நாம் சொந்தம்னு நம்ம சொல்லிடலாம். அவங்க யார் தெரியுமா? என்னுடைய சொந்தக்காரர் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பெரிய லெவலில் இருக்கிறவங்க நம்மை பார்த்து சொந்தம் என்று சொல்ல கூச்சப்படுவார்கள், அருவருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள யாவற்றையும் படைத்து அவைகளெல்லாம் சொந்தக்காரரானவர் அவர் சொல்கிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நமக்கு துணையாய் நிற்கிற ஒருவர் உண்டானால் அவர்தான் இயேசு. இன்னைக்கு எல்லாருமே எல்லா துணைகளும் நம்மை விட்டு விலகி போகும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலகி போக மாட்டார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிற மகளே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உன் வலது கையை பிடித்து. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உரிமையோடு கூட நம்மை பிடிக்கத்தக்க ஒரு தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். உன் வலது கையை பிடிச்சு அவர் சொல்கிறாரு, பயப்படாத. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தோளை தட்டி கொடுத்து சில துக்கத்தின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், கண்ணீரின் நேரத்தில் பயப்படாதேன்னு சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாம் அவங்க கூட வருவாங்களா, துணையாக வருவாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப அரிதான காரியம். அந்த நேரத்தில் அவங்க நம்ம ஆறுதல் படுத்துவதற்காக வலது கையை பிடிச்சி சொல்லுவாங்க, பயப்படாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பயப்படாதே என்று சொன்ன தேவன் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். நமக்கு விரோதமாக கொந்தளிக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை அதட்டி அதனுடைய சத்தத்தை அடக்கி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பயப்படாதே. இந்த உலகத்தில் நீ எதுக்குமே பயப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடிச்சிருக்கிறேன். நம்மை பிடித்திருக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர்.
இந்த வானத்தையும் இந்த பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் நம் வலது கையை பிடித்திருக்கிறபடியால் அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே. இந்த உலகத்துல நம்ம அப்பா அம்மா நம்ம கையை பிடிச்சிட்டாலே நமக்கு தைரியமா இருக்கும். என் கையை பிடிச்சிருக்கிறது எங்க அப்பா அம்மா, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், கீழே ஒருபோது விழமாட்டேன். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும், எந்த பள்ளத்தாக்கா இருந்தாலும், எந்த மலைகளா இருந்தாலும், என் தாய் தகப்பன் என் கையை பிடித்திருக்கிறபடியால் நான் ஒரு நாள் விழமாட்டேன் என்று சொல்லி நாம் தைரியமாய் நடக்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஆனால் அந்த கைகள் கூட நம்மளை விட்டு விடலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்முடைய வலது கையை பிடித்து என்ன சொல்கிறார் என்றால், பயப்படாத, பயப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இன்னைக்கு கட்டின கணவன் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி திருமணத்தன்று வாக்கு கொடுப்பான், ஆனால் ஒரு சில காலங்களுக்குள்ளாய் கருத்து வேறுபாடுகள் நிமித்தம் கைவிட்டு போவார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் கைவிட மாட்டேன், என்றைக்கு உன் கரத்தை நான் பிடித்தேனோ அன்றிலிருந்து நீ என் கையை விட்டு விலகினாலோ நான் உன் கையை விட மாட்டேன், நான் உன்னை பயப்படாதேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தேவன் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கின தேவன் அவர் அல்லவா? தனிமையா என் பிள்ளை இருக்க கூடாது, என் பிள்ளை தனிமையா இருந்ததுன்னா சோர்ந்து போகும், துக்கத்துல துயரத்துல அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுத்த தேவன். ஆனால் அந்த துணை கூட ஒரு நாளே மறந்து போகலாம். யோபுக்கு துணையா இருந்தவள் தான் சொன்னால், உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு. அந்த துணையா இருந்த சமயத்துல அவனுக்கு வியாதி வந்த போது அந்த துணை கூட மறந்து போகலாம். நம்முடைய வியாதியின் கொடூரம் அதிகமாகும் பொழுது நம்மை திருமணம் செய்தவர்கள் கூட நம்மை அருவறுத்து போகலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, உன் வல்லது கையை நான் பிடித்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கைவிடப்பட்டு போகலாம். ஒருவேளை இன்றைக்கு மருத்துவமனையில யூடியூப்ல இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் உங்கள் வியாதியின் மத்தியில கர்த்தர் சொல்கிறார், உன் வலது கையை பிடித்து, நீ பயப்படாதே மகளே, நீ பயப்படாதே மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்க கேட்கலாம், துணை நின்றால் மாத்திரம் தேவன் போதுமா, எனக்கு சுகம் வேண்டுமே என்று சொல்லி நீங்க கண்ணீர் சிந்தலாம். ஆண்டவர் சொல்கிறார், துணை நிற்கிற கர்த்தர் நமக்கு சுகத்தையும் கொடுக்க வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி ஏதோ நம் அருகில் வந்து நிற்பது மாத்திரம் அல்ல, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு வழியில நடந்து போக அவர் துணையாய் வர வேண்டுமா, நடந்து வருவார். உங்களுக்கு மருத்துவராய் வர வேண்டுமா, மருத்துவராய் வருவார். இல்ல வழிகாட்டியாய் இருக்க வேண்டும், நல்ல ஞானம் கொடுக்கிறவராய் வர வேண்டுமா, நீங்கள் எந்த நிலைமையிலே அவர் துணையாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அந்த நிலைமைக்கு நேராய் உங்களிடத்திலே வருவார். அந்த துணையாய் நிற்கிற தேவன் அடுத்து என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஏசாயா 63:12. அவர்கள் நடுவிலே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் உயர்த்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை மனாந்திர வழியை நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை பாலங்களில் நடக்க பண்ணினவர் இங்கே. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே பார்ப்பீர்களானால் வலது கையை பிடித்து என்று சொன்ன தேவன், அங்கே துணையாய் நடந்து வந்த தேவன், மோசேக்கு முன்பாக செங்கடல் இருந்தது, அப்பொழுது மோசேயுடைய வலது கையை பிடித்து ஒரு குதிரை வனாந்தரத்துல நடந்து போவது போல அந்த கடலின் நடுவே நடந்து போக அந்த ஜனங்களை ஆண்டவர் உபயோகித்தார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தெரியாத போது நின்ற போது அவர் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொன்ன தேவன், நான் முன்னமே சொன்னேன், பயப்படாதே என்று சொல்லி வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லி நின்ற இடத்திலே நிற்பாரானால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் ஆண்டவர் இங்கே பார்த்தீர்கள், ஆனால் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி மோசேயோடு பேசின தேவன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த கடலின் ஆழங்களை அப்படியே பிரித்து போட்டு ஒரு குதிரை வனாந்தரத்துல எப்படி நடந்து போகுமோ அந்த மணல் வழியாய் நடந்து போவது போல அங்கே மணல் மாத்திரம்தான் இருக்கும், தண்ணீர் ஏதாவது பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்படியாய் உலர்ந்த தரையின் வழியாய் தம்முடைய ஜனங்களை நடத்தி சென்றார். மோசேயுடைய வலது கையை பிடித்த தேவன் அவரை கைவிடாதபடி நடத்தி சென்றார்.
அப்ப நம்ம வலது கையை பிடிக்கிற தேவன் பயப்படாதே என்று சொல்வது மாத்திரமல்ல, வழி நடத்தி உள்ளர்ந்த தலையின் தரையின் வழியாய் கொண்டு போகிற தேவன். ஒருவேளை சமுத்திரத்தை போல உங்களுடைய பிரச்சனை பெரிதா இருக்குமோ, ஒருவேளை பின்னால் பார்வோனின் சேனை சூழ்ந்து கொண்டது போல சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு வழி தெரியாது திகைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உள்ளது உனது வலது கையை பிடித்து உன்னை நடத்துவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக நாம் பார்ப்போம் 2 நாளாகமும் 14:11. உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாயி கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், அவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆசாவுடைய யுத்தத்துல ஆசா அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாய் வந்த அந்த பொல்லாத மனுஷர்கள் ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக கர்த்தரை துணையாய் அழைக்கிற ஒரு ஜெபத்தை தான் நாம் பார்க்கிறோம். ஆசாவுக்கு கர்த்தர் துணையாய் கடந்து வந்தார், அந்த ஏராளமான கூட்டத்தை வீழ்த்தி அடித்தார். இன்றைக்கு நீங்க யாரெல்லாம் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி பலமுள்ளவர்களாய் பலவீனர்களாய் யாராயிருந்தாலும் உதவி செய்கிற தேவனாய் நம் மத்தியில தேவன் கடந்து வருகிறார். அந்த ஏராளமான கூட்டங்கள் இவனை வீழ்த்தி அடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது. அங்கே தேவனிடத்தில் அவன் சார்ந்து கொண்டு எனக்கு துணை நில்லும் என்று சொல்லி அவன் ஜெபித்த போது அவன் இந்த உலகத்துல எந்த ஒரு படையையும் பலத்தையும் நம்பவில்லை, குதிரையும் வீரர்களையும் நம்பவில்லை, கர்த்தரை தன் துணைக்கு அழைக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் பிரச்சனைகள் மத்தியில கர்த்தாவே எனக்கு துணையாய் நில்லும் என்று சொல்லி நீங்கள் அழைக்கிறீர்கள். வேதத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் யோசபாத்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. யாருக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் என்று சொன்னால், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய வழிகளிலே உத்தமமாய் வேத வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணையாய் நிற்கிறார். துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. இந்த ஆசா அந்த ஏராளமான கூட்டம் அவர்கள் பலமுள்ளவர்களாய் ஒருவேளை அவனுடைய கண்களுக்கு முன்பாய் காணப்பட்டு இருக்கலாம். ஐயோ, இந்த ஏராளமான கூட்டத்தை நான் மேற்கொள்வேனா, எனக்கு பலமே இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை அர்ப்பணித்து விடுகிறான். இன்றைக்கும் கூட ஆண்டவரே நீங்கள் துணைக்கு அழைக்கும் பொழுது, என்ன ஆண்டவரே நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார், உங்களுக்கு துணையாய் வந்து நிற்பார். ஆசா ஜபிக்கிறான், பலமுள்ளவனுக்கு ஆயிலும் பலவீனனுக்கு ஆயிலும் உதவி செய்கிறது லேசான காரியம், கர்த்தாவே எனக்கு துணை நில்லும் என்று சொன்ன போது கர்த்தர் அவனுக்கு துணையாய் கடந்து வந்து எதிரிகளின் எல்லா படைகளையும் அவர் என்ன செய்கிறார், எழுந்து நிமிர்ந்து நிற்க விடாதபடிக்கு வீழ்த்தி அடிக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களையோ கர்த்தர் வீழ்த்த வேண்டுமானால், கர்த்தர் நொறுக்கி போட வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு துணை நில்லும் என்று ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அப்படி ஜெபிக்கிறோமா? நமக்கு விரோதமா ஏதாவது சத்துருக்கள் எழும்பி விட்டார்கள் என்று சொன்னால் அநேக ஊழியர்களை குறித்து கூப்பிட்டு நாம் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை நாடுவதை விட ஊழியக்காரர்களை நாடுவது அதிகமாய் மாறிவிட்டது. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா அது தெரியாத ஒரு விஷயம். நிறைய பேர் ஜெபிக்க சொல்லிட்டு அவங்க இஷ்டம் போல அவங்க இருப்பாங்க. அமே நாளை லூயா. என்னைக்குமே ஒருத்தர் இடத்துல நாம் ஜெபிக்க சொல்லிவிட்டால் நாமும் அதோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் மாறும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் புதிதாக ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள், கர்த்தரை நெருங்க நெருங்க உபத்திரவம் வருகிறதாம், கர்த்தரை துணையாய் வரும் பொழுது உபத்திரவம் வருகிறதாம். அமே நாளை லூயா. நாம கூட தான் கர்த்தரை நெருங்க நெருங்க உபத்திரவம் வந்தால் தேவ நாமம் அதன் மூலம் மகிமைப்படும். அந்த உபத்திரம் வரும் பொழுது நம் தேவனை துணையாய் கொள்வோமானால், தேவனே தஞ்சம் என்று சொல்வோமானால், ஆண்டவரே எனக்கு வேறொரு கதி இல்லை, நீர் மாத்திரம்தான் எனக்கு துணை என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் அந்த உபத்திரவத்தை கடந்து போக கர்த்தர் பலன் கொடுப்பார்.
அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவன். எனக்குமே ரொம்ப ஜபிச்சுட்டா எனக்கு உபத்திரம் வரும், ஆண்டவரை ரொம்ப தேடிட்டு ஆலயத்துக்கு போனா உபத்திரம் வருதுன்னா நீங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். உபத்திரம் இல்லாதபடி சுகபோகமாய் நாம் வாழ்வோமானால் எங்கேயோ நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் தவறு செய்கிறோம். உபத்திரவத்தின் மத்தியில தான் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா மோசே சொல்லியிருப்பானா? அனுத்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோட பாடு அனுபவிப்பதே நலம் என்று சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுகபோகமான வாழ்க்கையும் எனக்கு அனுத்தியமான சந்தோஷம், ஆனால் தேவ ஜனங்களோடு வாழ்வதுதான் அது எனக்கு நித்தியமான சந்தோஷம் என்று சொல்லி அவன் நன்றாய் அறிந்திருந்தான். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை துணையாய் கொண்ட ஜனங்கள் அவர் கொடுக்கிற பாடு பாரங்களையோ இந்த பிசாசு கொடுக்கிற பாடு பாரங்களையோ மேற்கொள்வதற்கு தயாராக இல்லை. சுகபோகமாய் வாழ வேண்டும், கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களானால் அது தவறான ஒரு காரியம். ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் பாடுகள் பக்தியில பரமனை தரிசிக்க வேண்டுமே தவிர பாடுகள் இல்லாமலே நான் வாழ்வேன் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தரை துணையாய் கொண்ட ஜனம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு யுத்தத்தை பார்க்க வேண்டும், ஒரு பஞ்சத்தை பார்க்க வேண்டும், எல்லாவற்றையும் பார்த்து கர்த்தரை துணையாய் கொண்டு அவருடைய ராஜ்யத்தை ருசிக்க வேண்டும். ஆமே நாளே லூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜீவியம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதா? ஆசா கர்த்தரை சார்ந்துதான் வாழ்ந்தான். ஏன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த யுத்தம் வந்தது? அவன் கர்த்தர் யார் என்று அறிய வேண்டும், கர்த்தருடைய துணை எப்படிப்பட்டது என்று அறிய வேண்டும் என்பதற்காக தான் அந்த யுத்தம் வந்தது. இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் ஒரு நாள் விழுந்து போவதில்லை என்ற விசுவாசம் மாத்திரம் நமக்குள் இருக்குமானால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நம்ம கிட்ட என்ன இல்லவே இல்லை. அடுத்ததாக வாசிப்போம் 2:32:18. 2:32:18. ஹல்லேலூயா. அங்கு எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அவர்களோடு இருக்கிறது மாம்சபுயம், நம்மளோடு இருக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் அவர்களோடு இருக்கிறது என்ன? மாம்ச புயம். இன்னைக்கு உலகத்துல மாம்ச புயத்தை நம்பிதான் அநேகர் ஓடுகிறார்கள். அவர்களிடத்தில் போனால் அவர்கள் பலமுள்ளவர்கள், அவர்கள் இந்த காரியத்தை சாதித்து விடுவார்கள், அவர்கள் நமக்கு துணையாக வருவார்களானால் அந்த இடத்துல ஒரு ஜெயம் வரும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அது தவறான ஒரு காரியம். கர்த்தரை துணையாக கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு என்று சொல்லி அந்த எசேக்கியா ராஜா நன்கு அறிந்திருந்தான். ஐயெல்லாம் அந்த ஜனங்களை எல்லாம் தேற்றினான். இந்த யுத்தத்திலே நாம் தான் ஜெயிப்போம். ஏனென்று சொன்னால் அவர்கள் மாம்ச புயத்தினால் சண்டையிடுகிறார்கள், நாமோ ஓங்கு புயமும் பலத்த கரமும் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி அந்த வனாந்தரத்திலே போசித்து செங்கடலிலே நம்மை வழிநடத்தின தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை விடமாட்டார், அவர் நமக்கு துணை நிற்கிறார், இந்த யுத்தத்திலே அவர் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி எசேக்கியா ராஜா தன் ஜனங்களை தேற்றினான். இன்றைக்கு உங்களையும் கூட ஆண்டவர் தேற்றுவாராக. உங்களோடு இருப்பது மாம்ச புயம் அல்ல, கர்த்தருடைய வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, அவருடைய வல்லமையுள்ள கரம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தர் அதை ஜெயமாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இது நிமித்தம் அந்த எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில அந்த நாளில ஒரு வெற்றி கிடைத்தது. யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவர்களுக்கு துணையாய் நின்று யுத்தம் செய்கிற கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை வரப்பண்ணுவார். இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் துணையாய் வந்து எனக்கு வெற்றியை தருவாரா என்று சொல்லி கேள்வியோடு இருந்த உங்களோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹாலேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டார்களோ, வாழ்க்கையில் எனக்கு எந்த துணையும் இல்லை, யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் என் கர்த்த துணையாக இருக்கிறபடியால் நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, ஓ ரீபா லாக்காரா தூராபா ரீக்காராவா, கலங்கி கொண்டிருக்கிற வாலிப மகளே, உன்னை பார்த்துதான் கர்த்த சொல்கிறார், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், நீ கலங்காதே, உன்னை ஒருபோது நான் கைவிட மாட்டேன், உன் வலது கையை பிடித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, இந்த நாளிலும் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரோடும் கூட நீர் ஆண்டவரே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கும், உன் நாமத்தை மகிமைப்படுத்தும், மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன், அல்லேலூயா.